हेलो फ्रेंड्स वेलकम टू उमास कुकरी இன்னைக்கு நம்ம பாரம்பரியமான கோதுமை மாவு அதிரசம் எப்படி செய்யறதுங்கறத பார்க்கலாம் இது வெளியில மொறுமொறுன்னு உள்ள சாஃப்ட்டாவும் சாப்பிடுறதுக்கு சுவையா இருக்கும் இதுல சொல்லி இருக்கிற அளவுக்கு 8 அதிரசம் வரும் இதுவரைக்கும் உமாஸ் குக்கரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க கோதுமை மாவு அதிரசம் செய்யறதுக்கு 1/2 கப் கோதுமை மாவு 1/2 கப் அரிசி மாவு எடுத்துர்க்கேன் நான்ஸ்டிக் பான்ல 1 கப் தண்ணி சேர்த்துட்டு தண்ணி கொதிச்சி வரும்போது அதே கப்ல 1 கப் பொடிச்ச வெல்லத்தை சேர்த்துருங்க வெல்லம் நல்லா கரையிற வரைக்கும் கலந்து விடுங்க வெல்லம் நல்லா கரஞ்சதும் வடிகட்டியில இத வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க வடிகட்டின வெல்லம் கரைசல மறுபடியும் பான்ல சேர்த்து கொதிக்க விடுங்க வெல்லம் ஒரு கொதி வந்ததும் நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சிருக்கிற 1/2 கப் கோதுமை மாவு 1/2 கப் அரிசி மாவை இதல சேர்த்து கட்டி தட்டாம கை விடாம கலந்து விடுங்க மாவு சேர்த்ததும் அடுப்ப உடனே லோ ஃப்ளேமுக்கு மாத்திட்டு கை விடாம 2-3 நிமிஷத்துக்கு கலந்து விட்டீங்கன்னா மாவு இது போல கெட்டிப்பட்டுடும் மாவு நல்லா கெட்டிப்பட்டதும் அடுப்புல இருந்து எடுத்துட்டு 15 நிமிஷத்துக்கு நல்லா ஆற விட்டுடுங்க கையில நெய் தடவிட்டு சின்ன சின்ன பந்துகளா உருட்டி வச்சிட்டு உங்களுக்கு விருப்பப்பட்ட சைஸ்ல கட்டி வெச்சுக்கோங்க பான்ல எண்ணெய் சேர்த்து எண்ணெய் மிதமான சூடானதும் அடுப்ப லோ ஃப்ளேமுக்கு மாத்திட்டு ஒரு அதிரசத்தை சேர்த்துருங்க அதிரசத்தை லோ ஃப்ளேம்லயே தான் கடைசி வரைக்கும் பொரிச்சி எடுத்துக்கணும் இல்லனா வெல்லம் சேர்த்திருக்கிறதுனால கலர் மாறிடும் அதிரசம் லேசா உப்பி வந்ததும் நிதானமா அடுத்த பக்கம் திருப்பி விட்டு ரெண்டு பக்கமும் கோல்டன் பிரவுன் வர வரைக்கும் லோ ஃப்ளேம்லயே ஃப்ரை பண்ணிக்கோங்க ரெண்டு பக்கமும் கோல்டன் பிரவுன் ஆனதும் அதிரசத்தை எடுத்து இது போல எக்ஸஸ் ஆன எண்ணெயை அழுத்தி எடுத்துடுங்க இது போல எல்லா அதிரசங்களையும் பொரிச்சி எடுத்துட்டு நல்லா ஆற விட்டு அரை மணி நேரம் கழிச்சு சாப்பிட்டீங்கன்னா மொறுமொறுப்பா இருக்கும் இத ஒரு வாரத்துல இருந்து 10 நாள் வரைக்கும் ஏர்டைட் கண்டெய்னர்ல ஸ்டோர் பண்ணி வெச்சுக்கலாம் இதே அளவுகளோட கோதுமை அதிரசத்தை நீங்களும் வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உமாஸ் குக்கரிக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க